Today we see part 193. So in part 192 we have seen 14th sum. Now we are seeing 15th sum. Find the equation of straight line passing through 5 minus 3 and the y intercept are equal in magnitude and opposite in sign. Now intercept form x by a plus y by b equal to 1. That means for phone attached to function. Equation of straight line using intercept form. Intercept form of x intercept, y intercept. So x by a plus y by b equal to 1. Here 5, minus 3 lies on the straight line. In the straight line, the x value 5, y value minus 3 and substitute. Before that, the intercepts are equal but opposite in sign. நமக்கு x intercept y intercept தெரியும். x intercept a, y intercept b. பட் இங்க என்ன கொடுத்திருக்கு, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் சைன். அப்ப இது b, b ஓட வேல்யூ மைனஸ் a. அதர்வைஸ் y intercept b ன்னு வச்சுட்டு இதோட வேல்யூ மைனஸ் b. எனிவே யூ கேன் ரைட், சோ ஒன் இன்டர்செப்ட் இஸ் a, அனதர் இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் a. தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அதோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் பட் சைன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இது பிளஸ்னா இது மைனஸ். சோ ஒரு இன்டர்செப்ட் ஏ எடுத்துட்டா அனதர் இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் ஏ, பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். பட் சைன் என்ன வரும், ஆப்போசிட்டா வரும். சோ த சைன் இஸ் ஆப்போசிட், வேல்யூ இஸ் ஈக்குவல். சோ அதை எடுத்துட்டோம். ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் லைன் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இந்த பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்கு. அப்ப இமீடியட்லி வி கேன் சப்ஸ்டிட்யூட் x க்கு 5 by a, y க்கு minus 3 by b value என்ன கொடுத்துருக்குது, சாரி minus 3 by இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் ஏ. இந்த மைனஸ் ஏ விட இங்க எழுதிட்டேன், அதுல பிளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் b யூ ஆர் ரைட்டிங் மைனஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. So you can add this. You can separate it. இங்க மைனஸ் வரதுனால என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும். So 5 minus 3 by a equal to 1. So 2 by a equal to 1. So it implies a equal to 2. So a ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, நம்ம அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். Therefore equation of straight line is x by ஏக்கு என்ன போடுறோம், 2 பிளஸ் ஒய் பை பி ஓட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கிறோம், மைனஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் இங்க மேல எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு 1. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இந்த பிளஸ் 2 வேணா இந்த பக்கம் பண்ணதுன்னா மைனஸ் 2 அப்படின்னு. சோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இஸ் த equation of straight line, required straight line. Now we will check the answer for the 15th one. X minus y, 15th question isn't it, x minus y minus 8 equal to 0. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கா, இங்க பாக்கல, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, y வேல்யூ இருக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ். அப்புறம் இந்த மைனஸ் வந்து இங்க இருக்கிற மைனஸ், அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சோ இந்த இடத்துல 8. சோ 8 பை a. சோ a வேல்யூ 8. யூ பிளீஸ் சீ, இங்க ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் 3 இருக்கு, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். சோ ஹியர் யூ ரைட் 8. வேற 2 we just change it as 8. So x minus y equal to 8. Now we check the answer. X minus y minus 8 equal to 0. So this answer is correct. Next we are seeing, find the equation of straight line passing through 9 minus 1 and the x intercept is thrice as y intercept. Now we check the question again. Here 9 மைனஸ் 1. சோ அந்த பாயிண்ட் வந்து 9 மைனஸ் 1.
x intercept is thrice as y intercept. X intercept என்ன? A. அதோட value thrice as y intercept. Y intercept value மாதிரி 3 times இருக்கு நமக்கு இல்லையா? அப்ப இத நாம என்ன எழுதிக்கலாம்? 3b. X intercept is, is na equal to, thrice na 3, y intercept 3. So equation of straight line. Equation of straight line, x by a plus y by b equal to 1. So yes, x by a plus y by b equal to 1 la, in the straight line la, in the 9 minus 1 irukku illaya. So 9 minus 1 lies on the straight line. 9 minus 1 lies on the straight line. Appa x ku 9. So 9 by a plus instead of y to what you write? Minus 1. That's why I have to put it. Minus 1. Then you get b. But instead of a, we should write 3b. Because a equal to 3b. Now only we told t thrice as y intercept. This is equal to 1. So 9 minus 1, 8. 8 by, no. First we should take the LCM. X order value 9. Y order value minus 1. Since this point lies on this straight line, immediately we substitute x value and y value. Now you change the denominator, இங்க என்ன பண்ணிக்கலாம்? 3, 3. You multiply by 3. So the denominator equal. So இங்க minus 3 by 3b equal to 1. So 9 minus 3, 6. 6 by 3b equal to 1. So 6 equal to 3b. So 3b equal to 6. So b equal to 2. If you cancel, you are getting b value 2. Therefore, what is a value? Therefore, a value 3b. So 3 into 2, 6. So a value 6. So a value 6 and b value 2. A value 6 in the thing, substitute panna. B value substitute panna 3 into 2, 6. Now you write equation of straight line. So equation of straight line x by a plus y by b equal to 1. So x by a is what? 6 plus y by b is what? 2 equal to 1. You make the denominator equal. So in the into 3 into 3. So x plus 3y by 6. 3 to the 6 equal to 1. So x plus 3y equal to 6. So x plus 3y plus 6 in the moment of the minus 6 is the equation of required straight line, which is the answer. Now 16th question, x plus 3y minus 6 equal to 0 is the right answer. This is right. So in the next class, we see part 193, 17th question and 18th question. Thank you, students.